Hi friends, welcome to my channel Nalini's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பூரிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ போல் உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து நீலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், 1 சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், 5/6 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலாவுக்கு நான் தக்காளி சேர்க்க போகிறதில்லை, அதனால் வெங்காயம் நிறைய எடுத்திருக்கேன். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி. நமக்கு கிரேவி வந்து மசாலா கிரேவி வந்து கெட்டியாக வரணுன்றதுக்காக நான் கடலைப்பருப்பு இந்த மாதிரி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். கடலை மாவு இருந்தால் நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடலை மாவு இல்லாததுனால நான் பருப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு சோம்பு முன்னாடியே சேர்த்தோன்னா கறிக்கிடும், அதனால் நான் முதல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்த பிறகு நம்ம கடுகு சோம்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்து வருது, இந்த டைமில் நான் கடுகு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு செவந்து கடுகு சோம்பு வெடித்து வர டைமில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு கடலைப்பருப்பு. இப்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறது இருந்தால் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கிறதுனால அந்த சின்ன சின்ன இஞ்சி பூண்டு வந்து நமக்கு நல்லா வதங்கிடும், அதனால் இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் தான் நம்ம காரத்துக்கு சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம தாளிக்கும் பொழுது கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால நம்ம மசாலா பூரி வச்சு மசாலா சாப்பிடும் பொழுது அந்த பருப்பு நடுவில் நடுவில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் நம்ம 1/2 ஸ்பூன் சேர்க்கறதுனால கலர் இன்னும் நமக்கு நல்லா டார்க்காக இருக்கும் மசாலா. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். நம்ம இப்போ உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறதுனால நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த உருளைக்கிழங்கு நமக்கு கொதிச்சு வர அளவுக்கு நமக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தேவையான தண்ணி போதும். இப்போ நமக்கு தண்ணி சேர்த்து கொதிச்சு வரும்பொழுது இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன். உருளைக்கிழங்கு சேர்த்து பாருங்கள், தண்ணி கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், இந்த கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கடலை மாவு சேர்க்கும் பொழுது பாருங்கள் உடனே நல்லா கெட்டியாகிடும், நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிப்படாமல். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி மீடியமாக இருக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும். ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த டிஷ்ஷு. பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா பதத்துக்கு வந்துருச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு முறை வீடியோ அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.